அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லோரும் தினமும் இந்த ஹதீஸை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முஸ்லீமிலே 223வது ஹதீஸாக இடம் பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே என்பது மீசான் தராசில் நன்மையின் தட்டை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று சொல்வதும், அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே ஆகிய இரண்டுமோ அல்லது ஒவ்வொன்றோ வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருப்பதை நிரப்பிவிடுகிறது. தொழுகை உங்களுக்கு ஒளியாகவும், தர்மம் அத்தாட்சியாகவும், பொறுமை வெளிச்சமாகவும், திருக்குர்ஆன் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கிறது. இந்த ஹதீஸிற்கு விளக்கம் கொடுத்த இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், தூய்மை உங்களுடைய உடல் உள்ளம், அதை போல் உங்களுடைய ஆடை தூய்மையாக இருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே மோசடி குணமோ, பொறாமை குணமோ, குரோதம் ஆகியவை இருக்கக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூய்மை ஈமானின் ஒரு கிளை என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே நாம் உடுத்தக்கூடிய உடை மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு மோசடி செய்யக்கூடாது, மற்றவரை குரோதமாக பார்க்கக்கூடாது, மற்றவரை ஏளனம் எடுத்து பார்க்கக்கூடாது என்ற தூய்மையான உள்ளம் மனது இருக்க வேண்டும். தூய்மை ஈமானின் ஒரு கிளை என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.